விடியா திமுக ஆட்சியை தமிழகத்திலிருந்து விரட்ட வேண்டும் என மக்கள் விரும்புவதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேச்சு. இரண்டரை ஆண்டுகளை கடந்தும் எந்தவொரு திட்டத்தையும் பொம்மை முதலமைச்சர் செயல்படுத்தவில்லை என குற்றச்சாட்டு. அரசு மருத்துவரிடம் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற புகாரில் அமலாக்கத்துறை அதிகாரி கைது. டிசம்பர் 15 வரை அமலாக்கத்துறை அதிகாரியை சிறையில் அடைக்க தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. அமலாக்கத்துறை அதிகாரி லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் உள்ள பல அதிகாரிகளுக்கு தொடர்பு. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்துவார்கள் என்பதால் சாஸ்திரி பவனில் மத்திய ரிசர்வ் படை போலீசார் குவிப்பு. தமிழக நெடுஞ்சாலைகளில் உள்ள உணவகங்களுக்கு டெண்டர் விடுவதில் திமுக அமைச்சர் சிவசங்கரின் உதவியாளர் முறைகேடு. முறைகேடு நடைபெற முகாந்திரம் இருப்பதால் டிசம்பர் 18 வரை சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. சென்னை நுங்கம்பாக்கம், தீநகர், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை நீர் வடியாத அவலம். கழிவு நீருடன் மழை நீரும் குளம் போல் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதி. சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரால் பொதுமக்கள் கடும் அவதி. சொந்த வீட்டை விட்டுவிட்டு நாங்கள் ஏன் முகாமுக்கு செல்ல வேண்டும் என விடியா அரசுக்கு கேள்வி. திருவள்ளூரில் பெய்த சிறு மழைக்கே பூங்கா, பள்ளி, வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் தேங்கி நிற்கும் மழை நீர். கழிவு நீருடன் மழை நீர் தேங்கி இருப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருத்துறைப்பூண்டியில் 500 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. குறுவை பயிர்கள் கருகிய நிலையில் சம்பா சாகுபடியும் பாதிக்கப்பட்டிருப்பதால் உரிய நிவாரணம் வழங்க விடியா அரசுக்கு வலியுறுத்தல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே போர்வெல் பைப்பை அகற்றாமல் பேவர் பிளாக் சாலை அமைப்பு. மின் கம்பத்தையும் அகற்றாமல் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதுதான் திராவிட மாடலா என பொதுமக்கள் கேள்வி. பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கான படுக்கைகள் குறைவாக இருப்பதாக புகார். காய்ச்சலுக்காக வரும் நோயாளிகளுக்கு முறையான சிகிச்சை அளிக்காமல் உடனடியாக வீட்டுக்கு அனுப்பப்படுவதாக குற்றச்சாட்டு. உதகையில் தரமற்ற சாலையால் இருசக்கர வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து விபத்து ஏற்படும் அபாயம். நகராட்சி நிர்வாகத்தின் மீது திமுகவைச் சேர்ந்த நகரமன்ற உறுப்பினரே குற்றம் சாட்டியதால் பரபரப்பு. வடலூர் அருகே ஊராட்சி நிர்வாக எல்லையில் கொட்டப்படும் குப்பை மற்றும் இறைச்சி கழிவுகளால் சுகாதார சீர்கேடு. நோய் தொற்றால் அவதியடைந்து வரும் கிராம மக்களை கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகம். திருவாரூர் அருகே சேரும் சகதியுமாக உள்ள சாலையை உடனடியாக சரி செய்து தர வேண்டும். மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து சாலையில் நாட்டு நட்டு கிராம மக்கள் நூதன போராட்டம். விடியா திமுக அரசுக்கு எதிராக வரும் 22 சென்னையில் பேரணி. தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் அறிவிப்பு. ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கின் முக்கிய குற்றவாளி ராஜசேகர் துபாயில் கைது. ராஜசேகரை இந்தியாவிற்கு கொண்டு வர தமிழக பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் தீவிரம். கடலில் நிலவும் தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுகிறது. நாளை புயலாக வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, விழுப்புரம் உட்பட 8 மாவட்டங்களில் வரும் 5 மிக கனமழைக்கு வாய்ப்பு. மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்.